ஏல மக்கா, ஒரு வழியா ஜெயிச்சு விட்டோம்ல. நேத்து ஒரு 1.5 மணி இருக்கும் விடிய காலையில, சாறு தண்ணி குடம் கொய்யால எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு சவுண்ட் என்ன விசில் என்ன, எங்கம்மா தோசை கரண்டிய தூக்கிட்டு விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்டா அர்த்தராத்திரத்துல தூங்க விடாம கத்திக்கிட்டு உயிரை வாங்குறீங்க, விளங்காத பயல்களா அப்படின்னு ரொம்ப அன்பா பேசினாங்க. நேத்து நீங்க நைட்டு மேட்ச் பாத்திருந்தாலும் உங்க வீட்லயும் இந்த மாதிரி அன்பு பரிமாற்றங்கள் தான் நடந்திருக்கும் நினைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி ஓகே, நேத்து மேட்ச் வெறித்தனம். சுமார் 11 ஐபிஎல் ஃபைனல் பாத்திருப்போம், ஆனா நேத்து நடந்த மாதிரி ஒரு ஃபைனல் வாழ்க்கையில பார்த்தே இருக்க மாட்டோம். டாஸ் வின் பண்ணி பவுலிங்னு சொல்லி அவங்க 214 டார்கெட் கொடுத்தப்பவே பாதி உசுறு போயிருச்சு. அப்புறம் நம்ம பேட்டிங் பிடிக்க ஆரம்பிக்கல, பழைய வடிக்க மழை வெஞ்சிச்சு பாத்தீங்களா, அப்ப மீதி உசுறும் போச்சு. அப்புறம் என்ன, இவங்க என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியாம அரவுற மயக்கத்துல மொபைல் போனை நோண்டிக்கிட்டு இருந்தப்பதான் டப்பிங் தெலுங்கு பட டைட்டில் மாதிரி 12-10 மேட்ச், 15 ஓவரு, 171 டார்கெட் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. இதுக்கப்புறம் என்னத்தை பாத்துக்கிட்டு, ஏழே அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு கப்ப கொடுத்து விட்டுருக்கடா, தோக்குறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாதுன்னு பல பேர் குப்புறப்படுத்தி போத்தி தூங்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம பையில சில பேர் கொஞ்சம் ஆட்டையா பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். அப்படி இருந்த சமயத்துலதான் சரியான ஓப்பனிங் கான்வே அண்ட் ருத்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாட்டினாலும் கான்வே நல்லாவே டேக்கிள் பண்ணி கொடுத்தாப்ல. அப்புறம் விக்கெட் விழுக 64 போக அப்படி இப்படின்னு ஆட்டை போய்கிட்டு இருந்த சமயத்துல நம்ம தலையோட எட்ரி ஈஹா 2010-11 அதெல்லாம் ஒரு பிரைம் தோனியை பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு வெறித்தனமான ஆட்டம் இருக்கு. சிக்ஸ் அடிச்சு வின்னிங் ஷாட்டோட தான் இன்னைக்கு கப்ப தூக்க போறக்கியால் அப்படின்ற ஆசையில மோகித் சர்மா ஆக்கர் போட்டு முடிச்சு விட்டியான். இதுக்கப்புறம் எக்கிட்டு அப்படின்னு பயங்கர படபடப்பாத்தாக்க இறுதி கட்டம்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அதுலயும் கடைசி ஓவர், ஐயோ எனக்கெல்லாம் டவுசர் நனைஞ்சு போச்சுங்க. இதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு, இருந்தாலும் பொங்கி வருது கொட்டிட்டேன். அப்புறம் என்ன, கடைசி 2 பாலுக்கு பத்ரன், கோ பேக் ஜடேஜா, கோ பேக் ஜடேஜான்னு நாங்க கத்துனது எழுதி போட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காத சாமி அப்படின்னு வேண்டாத தெய்வம்ல ஜடேஜா சிக்ஸ் அடிச்சோன்னதான் பாதி மூச்சு வந்துச்சு. ஆனா கடைசி பால் மோகித் சர்மா ஓடி வர எப்பா திக்கு திக்குன்னு ஆகி போச்சுங்க. எனக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, அடிச்சாரு பாருங்க வின்னிங் ஷாட்டு, பந்து போர் லைனை போய் டச் பண்றதுக்குள்ளேயே ஜடேஜா திடுபுடு திடுபுடுன்னு ஓடி வந்து நம்ம தோனிக்கிட்ட நின்றுட்டாப்ல. எப்பா நம்ம தலை எத்தனையோ டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காரு, எத்தனையோ கோப்பைகளை வாங்கியிருக்காரு, எதுக்குமே தலைவன் இவ்வளவு எமோஷன் ஆகி பார்த்ததுல ஜடேஜாவை கட்டி பூக்கும் போது கண்ணுல தண்ணி வச்சுட்டன். நம்ம தலை தோனி எமோஷனல் ஆனதை பார்த்து நேக்கே ஒரு மாதிரி ஆயிடுத்து. உங்களுக்கு அப்படித்தான் ஆச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்களே. எப்படியோ அந்தான 5th சாம்பியன்ஸ் ஆகியாச்சு. ஆனா டிராஃபி வாங்குற சமயத்துல நம்ம ராயுடு கையாலையும் ஜடேஜா கையாலையும் வாங்க வச்சாரு பாருங்க நம்ம தலை. ஏன்னா ராயுடு அடுத்த சீசன்ல விளையாட மாட்டாரு, ரிட்டையர் ஆகுறாரு. இந்த கப்பு வாங்குறது காரணமானதே ஜடேஜா. இந்த 2 ரீசனுக்காக அவங்க கிட்ட கப்பை கொடுக்க சொல்லி கௌரவப்படுத்தினாரு தெரியுமா, அங்க நிக்கிறாருங்க நம்ம தலை. ஆமா அங்கதான் இருந்தாரு பக்கத்துல. சரி ரைட்டு. அப்புறம்னா நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் விடிய விடிய மீன்ஸ் என்ன, ஆட்டம் என்ன, பாட்டம் என்ன, கெட்ட கூத்துதான் போங்க. அப்புறம் என்ன, ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, போலப்பு தலப்ப பாரு அப்படின்ற சமயத்துல வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வருது. எப்போ, அடுத்த மாசம் தான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கொய்யால 4 கழிச்சு தாங்க அடுத்த மாசம். அதை பத்தின அப்டேட்ஸ், ஸ்குவாட் எல்லாம் யார் யாரு என்னென்ன நடக்க போகுது நடக்குது, அதை பத்தின வீடியோக்கள்லாம் ரெகுலரா நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு நான் பேசுறது எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்தா உங்க மனசுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லாவே இல்லடா, பிடிக்கவே இல்லடா அப்படின்னா எனக்கு மனசுக்கு பிடிக்காத மாதிரி எதையாவது கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. போயிட்டு வரட்டா, டாடா பாய்.